காமெடியா வச்சிருப்பாங்க. அவனுக்கு அவன் குதிரையில போவான், அவனுக்கு இவன் ஓடியே போயிடுவான் வண்டி கடம்பர மாடிக்கு அவ்வளவு வேகமா போயிட்டு. அது என்னன்னா அவனு ஒரு டேலண்டை காட்டுது. அவன் வந்து குண்டா வீர வைஷ்ணவர் குண்டா இந்த நெத்தில நாமத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கையில தடி ஒண்ணு வச்சிருப்பான். எப்பயுமே தடியில தான் எல்லாத்தையும் அடிப்பான். யாரெல்லாம் வந்து வைஷ்ணவரை வந்து கிண்டல் போடுறாங்களோ அவங்களெல்லாம் தடியில வச்சு அடிக்கிறது மிரட்டுறது சும்மா உதார விடுறது வேற ஒன்றும் கிடையாது. சும்மா உதார விட்டுக்கிட்டு இருப்பான் அந்த ஜெயராம் கேரக்டர். சோ அவன் வந்து கடம்பூர் மாளிகைக்கு போயிடுவான். இவனும் வந்து கடம்பூர் மாளிகைக்கு போறான். கடம்பூர் மாளிகைக்கு போகும்போது அவன் யாரும் உள்ளே விட மாட்டாங்க வந்தியது. அவன் யார் தம்பி நில் இங்கே நில் யாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இந்த மாதிரி கடம்பூர் மாளிகையில என் நண்பன் இருக்கான் கண்ணமாறன் அவனை நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னவொடனே யாருன்னு யாரப்ப நீ உனக்கு யாருன்னே தெரியல இந்த இதுல நீ கிளம்பு அப்படின்னு சொன்னவொடனே அவனுக்கு கோவம் வந்துடும் என்னடா என்னைய நீ உங்களுக்கு உள்ள விட மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு வேற வழியே இல்ல நம்ம வாளுக்கு வேலை வந்துருச்சுறான் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமா வந்து வாளை வந்து தூக்கிட்டு உள்ள கேட்டுக்குள்ள தூர ட்ரை பண்ணுவான். அங்க இருக்கிற எல்லா ஆட்களையுமே அந்த குதிரை அதை உதறி தள்ளிட்டு அவன் உள்ள தூந்துருவான். மாளிகைக்குள்ள தூந்த உடனே கந்தமாரா கந்தமாரான்னு கத்துவான். அந்த கந்தமாரன்ற கேரக்டர் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் சப்போர்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவரு வந்து கந்தமாறன் வந்து வறண்ட அந்த பால்கனியில வந்து பாப்பாரு யாரா அவன் கத்துறவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆடா நம்ம நண்பன் வந்தியத்தேவன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஏ கந்தமாறன் நான் நான் நண்பன் வந்தியத்தேவன் ஆட நீயா அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் வந்து விலகி விட்டுட்டு ஏ எல்லாம் ஒதுங்கி பாப்பா என் நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு நண்பனை வந்து வெளியில உள்ள கூட்டிட்டு போவோம். உள்ள கூட்டிட்டு போன உடனே நீதான் வந்து சம்புவரையரை பாக்கணும், பெரிய பழுவேட்டரை பாக்கணும், சின்ன பழுவேட்டரை பாக்கணும், என்கிட்ட அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பியாரா, உனக்கு நல்ல சந்தர்ப்பம் ஒண்ணு எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான் வாடா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனை வந்து கூட்டிட்டு வரான். கந்தமாறனுக்கு வந்தியத்தேவன் வந்து ஒரு ஸ்பையா வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஏதோ முன்னால பல வருடங்களுக்கு முன்பு அவன் பழக்கப்பட்டு நண்பர் அப்படின்ற முறையில அவன் வந்து யதார்த்தமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பான். வந்தியத்தேவனுக்கு இப்ப வேலை கொஞ்சம் சுலபமாயிடுச்சு. இதுக்குதான் வந்தேன், எல்லாரையும் நான் பார்க்க போறேன், எல்லாத்தையும் மீட் பண்ண போறேன், இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க போறேன்றதுல வந்தியத்தேவன் ரொம்ப தெளிவா இருப்பான், ரொம்ப ஜாலியாவும் இருப்பான். அப்பா இதாண்டா நல்ல சந்தர்ப்பம் அப்படின்ட்டு அவனுக்கு என்ன ஆசமா பழுவீட்டரையர் நேர்ல பக்கத்து பக்கத்துல பார்த்து பேசிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவான். அவன் இப்படிப்பட்ட ஒரு மாவீரனா இருக்கானடா இவன் அப்படின்ட்டு பாக்குறதுக்கு டெரரா இருக்கானே. இப்ப வந்து ராஜ்யத்தேவை இவன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான், இவனை பார்த்து பேசி ஆகணும்டா அப்படின்னு வந்து அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அப்படியே போகும்போது ஃபர்ஸ்ட் சம்புவரையரை பாக்குறாங்க. சம்புவரையர் வந்து அவனை ஒரு சிற்றரசர் மாதிரி அவரு மந்திரி மாதிரி வச்சுவாங்களேன். சம்புவரையன் உட்காந்துருப்பான். அவனை பார்த்து பேசினவொடனே பேசிட்டு வா வாப்பா அவன் பேர் என்ன வாலிபனுடைய பேர் என்ன அப்படின்னா வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இது செய்யறான். அதுக்கப்புறம் வாங்க நாங்க பெரிய பழுவேட்டர் கிட்ட கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டர் கடம்பூர் மலையில தான் இருப்பாரு. அவர்கிட்ட கூட்டு போகும்போது அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவரு பேர் தான் வந்தியத்தேவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்து அப்படியே டரரா நிப்பாரு. ஓ இவன் தான் வந்தியத்தேவனா, ஓ ஓகே வல்லவரேன் வந்தியத்தேவனா வானர் குலத்தவனா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வலிய வள வந்தியத்தேவனுடைய ஃபுல் இதே பாத்தீங்கன்னா வானவராயன் வலியது. அவன் வந்து வல்லவராயன் வந்தியத்தேவன், அதாவது வானர் குலத்து வந்தியத்தேவன், வானர் குலம் ஒரு குலம், அதுல வந்து இவர் நம்ம ஆள் வந்து இளவரசர். சோ ஓ அந்த குலத்தை சேர்ந்தவனா நீங்க, ஓஹோ எங்களெல்லாம் பார்த்தா நீங்க என்ன இலக்கரமா நினைப்பீங்க, உங்க குலம்தான் பெருசு, உங்க நாடுதான் பெருசுன்னு நினைப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொன்னவொடனே உடனே நம்மால வந்து போட்டு வாங்குவாரு. உடனே வந்தியத்தேவன் வந்து சேச்சா அப்படிலாம் கிடையாது, நீங்க எவ்வளவு பெரிய மக, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எவ்வளவு பெரிய மாவீர, உங்களுடைய சாம்ராஜ்யத்தை பத்தி ஊர் உலகமே வந்து பெருமையா பேசுது, எங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு உடனே சிரிப்பாரு பழுவேட்டரையர். அட்டாடாடா பையன் நல்லா பேசுறேன், நல்லா சாமர்த்தியசாலிதான், சரி என்ன இருந்தாலும் இவங்ககிட்ட கொஞ்சம் உசாராவா இருக்கும்னு மனசுல நினைச்சுப்பாரு வந்தியத்தேவனை கிட்ட. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தனியாரி வந்து கொடுத்து அவனை வந்து தங்க வையே அப்படின்னு சொல்லி பழுவேட்டரையர் பெரிய பழுவேட்டரையர் சொல்லுவாரு. உடனே வந்தியத்தேவன் கேப்பாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்து உங்க உடம்புல வந்து 64 விழிப்புண்கள் இருக்க, அதாவது 64 இன்ஜுரிஸ் உடம்புல, அவ்வளவு சர்ஜரிஸ் இருக்காமே கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஓ ஏ நான் திறந்து காட்டினாதான் நீ நம்புவியா அப்படின்னு சொன்னேன், சரி பரவாயில்ல இல்லைங்க நான் நம்புறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட ஐயன் அது எது எதுக்கு இந்த கன்வர்சேஷன் சொல்றோம் அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியத்தனமா உள்ள வந்து பேசி அந்த பழுவேட்டரையரை வந்து தனக்குள்ள வந்து நல்லவன் பாயவான் ஓ அப்படின்ற மாதிரி வந்து பேர் எடுக்கணும் அப்படின்றதுனால கன்வர்சேஷன் வந்து நடத்தி அங்க இருக்கிற சிட்டிசன்கிட்ட நிறைய பேர்கிட்ட சந்திச்சு இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு அவன் வந்து அங்க இருக்கிற மாளிகையை வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிப்பான். அங்க வந்து நம்ம கந்தமாறன் வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த மாளிகையும் சுத்தி காட்டுவான். அங்க இருக்கிற அந்த அந்த குதிரையெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க, அந்த ஹார்ஸ் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து அந்த மற்றும் அந்த அந்த வால் அந்த வெப்பன்ஸ் இருக்கிறதுக்குள்ள ஒரு தனி அறை இருக்கும், அந்த வெப்பன்ஸ் இது அறை அதெல்லாம் காட்டிட்டு அங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு நடக்கும். ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாமே இந்த கூத்து எல்லாமே நடக்கும், அந்த நாடகம் கூத்து சாங்ஸ் எல்லாமே கேட்டுட்டு வந்தியத்தேவன் வந்து அன்னைக்கு நாளை வந்து அப்படியே சிறப்பாக வாப்பா உணவு அந்த அந்தரங்கத்துக்கு கூட்டு போறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து நம்மளால வந்து கண்ணம்மான் கூட்டு போவோம். அங்க வந்து ஒரு பெண்ணை வந்து பாத்துருவோம். அந்த பெண் யாரா, மணிமேகலை. இந்த கேரக்டர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்து, ஆஹா அழகா இருக்காளே, வந்து இதே வந்து அவன் யாரை பார்த்தாலும் டக்குன்னு வரைஞ்சு போயிடுவாங்க. அதனால மணிமேகலையும் பார்த்தோம்னா வரைஞ்சிட்டு வரான். கண்ணம்மாருடைய தங்கச்சி, சும்மா தங்கச்சி தான் அந்த மணிமேகலை அப்படிங்கிற கேரக்டர். ஸோ அவளை பார்த்துட்டு கண்ணாடிச்சுட்டு ரைட்டு அப்படின்ற மைண்ட்ல வச்சுக்கிறான். உடனே அன்னைக்கு அப்படியே கூட்டு வராங்க. கூட்டு வந்தோடனே ஒரு முக்கியமான ஒரு சீன் வந்து நடக்குது. என்னன்னா, இந்த கதையுடைய நோக்கம், இந்த கதையுடைய ஒரு இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த சீன்ல தான் வந்து நமக்கு தெரிய வரும். என்னன்னா, கடம்பூர் மாளிகைக்கு எது எதுக்கு பழுவேட்டர் வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சையில இருந்து எதுக்கு இங்க வந்தாருன்னா, கடம்பூர் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மீட்டிங்ல தான் வந்து யாரை வந்து அடுத்து இந்த அரசரா வந்து உட்கார வைக்க போறோன்ற பிளானை வந்து இவருதான் முடியும். ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் இவரு இவர்கிட்டதான் இருக்கு, எல்லா பவருமே பழுவேட்டையர்கிட்டதான் இருக்கு. சோ இவர் வந்துதான் முடிவு பண்ணுவாரு. சனத்குமார் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு. அங்க எல்லா சிற்றரசர்கள், தளபதி, மந்திரி எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சிட்டு இருக்கும் போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், இங்க வந்து இப்ப வந்து மூத்த ஆதித்ய கரிகாலன் வந்து அங்க போயிட்டு பொன் மாளிகை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பனுக்கும் அப்பனுக்கும் அம்மாவுக்கும் வந்து பொன் மாளிகையில வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான். போய் ராஜ்யத்தை விரிவடைக்க சொல்லிட்டு இருந்தா, அதுக்கு அதாவது நாட்டு பிடிக்கிறதுக்கு சொன்னா அவன் போய் பொன் மாளிகை செஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், போர் பண்ண மாட்டேங்கிறான், சண்டை போட மாட்டேங்கிறான், அங்க உட்காந்து அமைதியா இருக்கிறான், சும்மாவே இருக்கான் அப்படின்ட்டு சும்மாவே வந்து மீட்டிங்ல வந்து கெட்ட பேரை வந்து உருவாக்குறான் அந்த பெரிய பழுவேட்டையர் ஆதித்ய கரிகாலன் மீது. ரெண்டாவது, இந்த இளைவன் அதுக்கு மேல டபுள் மடங்கு போனாலையும் போனா ஸ்ரீலங்கால போயிட்டு போர் செய்வான்னு பார்த்தா, அங்க இருக்கிற அரசர்களை மட்டும்தான் இவர் கொள்வாராம், மக்களை எல்லாம் வந்து ஒண்ணும் செய்ய மாட்டாங்களாம். ஏன்னா மக்கள் வந்து நல்லவங்களா, மக்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லையா, அரசர்கள் தான் வந்து அதுக்கு காரணம் அப்படின்ட்டு அரசர்களை மட்டும் கொள்வாராம், மக்கள் கிட்ட வந்து அடிப்படைஞ்சு காலில் விழுந்து மன்னிப்பு இது காலில் விழுவாராம். இவரு சேர்த்து வந்து காலில் விழ வைக்கிறாரு, அடிப்படைஞ்சு போக சொல்றாரு. அதே மாதிரி பின்பண்டங்கள் அவங்களுக்கு தேவையான இந்த போருக்கு தானே போயிருக்காங்க, போருக்கு போகும்போது அங்க தேவையான திங்ஸ், உணவு மற்றும் எல்லாமே வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்றான். இங்க இருந்து எடுத்துட்டு வர கேக்குறான், அவன் ஆளுங்களை அனுப்பிச்சு விடுவோம்னு கேட்டுட்டு இருக்கான் அந்த அருள்மொழிவர்மன். அதனால வந்து அண்ணனும் சரியில்லை, தம்பியும் சரியில்லை, இப்ப என்னதான் முடிவு பண்றது, நம்ம சோழ சாம்ராஜ்யத்தை வந்து அடுத்து யாருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத வந்து இப்ப நம்ம ஆலோசிக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஆதித்ய கரிகாலன் தான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்களே, அவரு தான் வந்து அடுத்தது தலைமுறை அப்படின்ட்டு, இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்றரசன் கேக்குறான். அதுக்கு உடனே சொன்ன, நல்ல யோசனை தான், நல்லதான் சொல்லியிருக்க, சரி அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து கேக்குறேன் அப்படின்னு சொல்லி இவ இது பண்ணுவான். அது சிற்றரசுல இன்னொருத்தான் சொல்லுவான், நீங்க வந்து நந்தினின்னு ஒரு ஒரு இளைய பெண்ணை வந்து நீங்க இப்ப ரீசெண்டா திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, அந்த பெண்ணுடைய ஐடியா மூலமா தான் நீங்க வந்து இந்த மீட்டிங்கு மற்றும் மற்ற எல்லா நடவடிக்கைகளுமே வந்து நந்தினி சொல்ற மாதிரிதான் நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு அரசல் புரசலா ஒரு ரூமர்ஸ் வருது, அதை பத்தி நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு வந்து பிடிச்சிடறான் ஒரு பாயிண்ட். டக்குன்னு வந்து பழுவேட்டருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருது, அடடா கரெக்டா கடைபிடிச்சானே இவன் அப்படின்ட்டு உடனே சமாளிக்கிறாரு. சாச்சா அந்த இளைய பெண்ணை வந்து நான் வந்து என்னுடைய மனைவியா இருக்கா, நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டோம், இதுல என்ன தப்பு இருக்கு, அந்த பொண்ணுக்கு எனக்கு வயசு வித்தியாசம் முன்ன பண்ண இருந்தாலும் கூட நாங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டோம், அவ வந்து பல இடங்களுக்கு நான் கூட்டிட்டு போறது உண்டு, அதுல என்ன என் முன்னாடி நானும் கூட்டிட்டு போவேன், அதுக்கும் இந்த சாம்ராஜ்யத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, அந்த பெண்ணுடைய எந்த ஐடியாவும் நான் கேக்குறதே கிடையாது, எல்லாமே நம்ம சாம்ராஜ்யத்துக்கு எது நல்லது கேட்டதுன்னு நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய இதுதான் எல்லாமே ஐடியாலஜி தான் அப்படின்ற மாதிரி பெரிய பழுவேட்டர் அப்படியே சமாளிப்பான் அந்த மீட்டிங்ல. அதுக்கப்புறம் அப்படின்னா அந்த மூடு பழக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த மூடு பழக்கம் தான் திறந்து காட்டுங்களேன், ஓ இவ்வளவுதானா உங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த மீட்டிங் வந்து நைட்டு மிட் நைட்ல நடந்துட்டு இருக்கோம். இந்த மிட் நைட்ல நடக்கக்கூடிய மீட்டிங்கை வந்து வந்தியத்தேவன் வந்து ஒரு செவரோரமா வந்து ஓட்டுக்கிட்டு இருப்பான், ஆழ்வார்க்கடியானும் ஒரு செவரோரமா வந்து ஓட்டுக்கிட்டு இருப்பான். அதை நீங்க டீசர்ல பாத்திருப்பீங்க, ஆழ்வார்க்கடியான் வந்து திருத்திருன்னு முழிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வரும், அது அந்த சீனா தான் இருக்கும். பல இடங்கள்ல அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருப்பாரு அவரு, ஏன்னா ஒரு ஒற்றன் அப்படிங்கிறதுனால. பட் இந்த சீன்லயும் வந்து அது நீங்க எடுத்துலாம், இந்த சீன்லயும் அப்படிதான் இருக்கும். சோ ரெண்டு பேருமே ஒவ்வொரு செவத்தோரமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வந்தியத்தேவனுக்கு வந்து ஆழ்வார்க்கடியான் இருக்கிறதே தெரியாது, ஆழ்வார்க்கடியானுக்கு வந்தியத்தேவன் இருக்கிறது தெரியாது, அப்புறமா லேட்டரா தான் தெரியும். அதுக்கப்புறம் தான், வடப்பாவே நீயும் வந்து இங்க ஒட்டுக்கேட்டுதான் இருக்கிய, நீ அப்ப நீ யாரா அப்படின்னு சொல்லி அப்பதான் ஒரு கேள்வி எழும். சோ ரெண்டு பேரும் தனித்தனியா வந்து கடம்பூர் மாளிகையில இந்த மீட்டிங்கை வந்து ஒட்டுக்கேட்டுட்டு இருப்பாங்க நைட் நேரத்துல. அப்ப வந்து, ஓ இந்த மூடு பழக்கில இருக்கிறதா அவங்களுக்கு பிரச்சனையா, இப்ப நான் வந்து ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடு பழக்கம் வந்து திறந்து காட்டும் போது, உள்ள இருந்து ஒரு ஒரு சின்ன பையனா, ஒரு டீனேஜ்ல ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், ஒரு முருகன் மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு, அப்படியே நல்லா குரோன் ஒன்னு வச்சுக்கிட்டு தலையில வந்து கிரீட வச்சுக்கிட்டு நல்லா பாக்குறது நல்லா சூப்பரா இருக்கும்.
பட்டயம் கொட்டையமா வந்து நிக்கிறான். வந்து நின்ன உடனே, யாரு இவர், யாரு இவர் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இவர் தான் வந்து மதுராந்தகன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவர் தான் அடுக்க இளவ அரசரா வரணும், இவருக்குதான் அந்த இது இருக்கு, இவரு நியாயப்படி இவரைதான் நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடும், என்ன சொல்றீங்க, இவருவா மதுராந்தகனை எப்படி இது பண்ண முடியும், ஆதித்ய கரிகாலனுக்கு நம்ம பட்டாபிஷேகம் பண்ணிட்டோம், அவன் வந்தானா தலைகளையெல்லாம் வெட்டி சாச்சி போடுவான், அப்பேற்பட்ட கோபக்காரன், அவன் இருக்கும்போது இவனும் வந்து சின்ன பையனை கூட்டின்னு வந்து நீங்க என்ன விளையாட்டு காட்டுறீங்களான்னு சொல்லி எல்லாம் கத்துவாங்க. ஒரு ஒரு பங்கு கத்திக்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு சிட்ரஸ்களும் குடி குடி பேசிப்பாங்க, என்னங்க இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு. உடனே பழுவேட்டர் வந்து சூப்பரா ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரு எல்லாருக்குமே, என்னன்னா கன்வின்சிங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லுவாரு. அதாவது சுந்தர சோழன் வந்து, சுந்தர சோழனுக்கு வந்து ஒரு அண்ணா இருப்பான், ரெண்டு அண்ணனுங்க இருப்பாங்க சுந்தர சோழனுக்கு. அந்த ரெண்டு அண்ணன்களும், மூத்த அண்ணன் வந்து ஒரு போர்ல வந்து அவன்தான் வந்து சோழ சாம்ராஜ்யத்தை வந்து கட்டி காப்பாத்துன்றது இருப்பான். அவன் இறந்து போயிடுவான் ஒரு போர்ல இறக்கும் போது, அது ஒரு வரலாறா பேசும். அவன் வந்து இந்த கோப்பரகேசரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுல ஒரு இதுல வந்து இறந்துருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான், அவன் கண்டாரதித்தர் அவன் பேரு. அந்த ஃபர்ஸ்ட் ராஜாதித்தா, ராஜாதித்தா இறந்துருவான், ராஜாதித்தாவோட தம்பி கண்டாரதித்தருக்கு வந்து ராஜ்யம் போகும். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் சிவன் 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 அடியாரே நான் போறேன், சிவன் பக்தி சிவன் பக்தின்னு எப்ப பார்த்தாலும் டிவோஷனலாவே இருந்து, எனக்கு இந்த சாம்ராஜ்ய ராஜ்யம் வேணாம், எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது, நான் வந்து கடைசி வரைக்கும் சிவனடியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறதுனால, சரி இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தை வந்து சுந்தர சோழன் மூணாவது பையனுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனாலதான் வந்து சுந்தர சோழன் மகன் அடுத்து ஆதித்ய கரிகாலனுக்கு வந்து இந்த பட்டாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. சோ வாரிசு படி இதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி இவங்க போய்கிட்டு இருப்பாங்க ராஜ்யத்துல. இந்த பெரிய பழுவேட்டரர் என்ன பண்ணுவான், அது எப்படி அவரு சிவனடியாரா ஒருத்தர் இருக்காருல்ல அந்த கண்டாரதித்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய அவருடைய மகனுக்குள்ள போனோம், ஏன்னா இப்ப அவனுக்கு ஒரு மகன் இருக்கான். அப்ப வந்து என்னன்னா ஒரு வயசு அந்த பையனுக்கு, அன்னைக்கு வந்து சுந்தர சோழன் பதவி ஏற்கும் போது இந்த கண்டாரதித்தருடைய பையனுக்கு ஒரு வயசு குழந்தை பையன், அவனுக்கு சாம்ராஜ்யத்தை கொடுக்க முடியாது, அதனால சரி தம்பிக்கு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சோழன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப சுந்தர சோழன் வந்து டெட் பெட்ல இருக்காரு, அதனால நியாயப்படி அந்த கண்டாரதித்தருடைய பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இப்ப ஒரு 20 வயசு ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த மதுரை வந்தாங்க. அவனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இவனுக்கு தான் போகணும், இவனுக்கு அப்புறம் தான் வந்து சுந்தர சோழனுடைய பசங்க ஆதித்ய கரிகாலன் அருள்மொழிவர்மனுக்கு போகணும், இவனுக்கு தான் நியாயப்படி போகணும்னு சொல்லும் போது எல்லாருமே கன்வின்சிங் ஆயிடுவாங்க. அது ஆமா இல்ல இந்த லாஜிக் கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெருவை பலவிட்டாரு, ஓகே நம்ம பிளான் எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கரகோஷம் விட்டுருவோம், வாழ்க இது பழுவேட்டர், வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மதுராந்தகன் வாழ்க, மதுராந்தகன் தான் அடுத்த சாம்ராஜ்யத்துடைய தலைவர் அப்படின்ற மாதிரி எல்லாமே பயங்கரமா கோஷம் விடுவாங்க. அது பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும் அந்த இடத்துல, ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த மூடு பள்ளத்துல வந்து நந்தினியதான் இவர் கூட்டிட்டு போறேன்னு நினைப்பாங்க, ஆனா அவர் கூட்டிட்டு வந்த நந்தினியே கிடையாது, அவர் மூடு பள்ளத்துல மூடி கூட்டிட்டு வந்தது கடம்பூர் மாளிகைக்கு மீட்டிங்ல அவர் இவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், மதுராந்தகனை இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்க ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் கொடுங்க அப்படின்றதுக்காக தான் மதுராந்தகனை வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. மதுராந்தன் காட்டினோடனே உடனே மதுராந்தகனும் இது பண்ணுவாங்க. மதுராந்தகன் கேரக்டர் வந்து ரகுமான் நடிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே இப்ப என்னன்னா, அதுக்கப்புறம் வந்திதேவன் பார்த்து ஷாக் ஆகிறான், வந்திதேவன் ஒரு பக்கம் ஷாக் ஆகிறான், இவன் ஆழ்வார்க்கடியன் ஒரு பக்கம் ஷாக் ஆகிறான். ஆழ்வார்க்கடியனை வந்து பின்னாடி இருந்து ஒரு பூனை வந்து குறைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்க, இவனே சீக்கிரட்டா நின்று பாத்துக்கிட்டு இருக்கான் ஒளிஞ்சுக்கிட்டு, இவன் வந்து இருக்கிறான் ஒட்டு கேட்கறான்னு தெரிஞ்சாலே காலி பண்ணிடுவாங்க. ஆழ்வார்க்கடியன் எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான், உடனே ஒரு பூனை வந்து குறுக்கால வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அதை வந்து ஒரு சோல்ஜர் வந்து பாத்துருவான். அந்த சோல்ஜர் பாத்துக்கிட்டு என்ன இவன் குண்டன் யாரா அவன் அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிடறான் ஆழ்வார்க்கடியானு. அதுக்கப்புறம் வந்திதேவனும் அங்கிருந்து தப்பிச்சு அந்த அதான் அவனுக்கு அங்கதான் ரூம் போட்டு கொடுத்துருப்பாங்க, அவன் அங்கதான் மாளிகையில் தான் தங்கிட்டு இருப்பான். இதை ஒட்டு கேட்டு மறுபடியும் அவன் இடத்துக்கு போய் படுக்க ஆரம்பிச்சிருவான். ஓ இதுதான் வந்து விஷயமா, ஓகே இது எப்படியாவது ஆதித்ய கரிகாலனுக்கு தெரியப்படுத்தி ஆகணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். உடனே பெரிய பழுவேட்டரையர் ஆக்சுவலா இந்த மீட்டிங்குடைய ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பான், இந்த வாலிபன் ஒருவன் வந்தானே வந்திதேவன் என்று, அவன் நீங்க வந்தானா அவன் வந்து இங்க இருக்கவே கூடாது, இந்த மீட்டிங்ல இங்க நம்ம பேசுகிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது, காஞ்சில இருந்து வந்தான்னு வேற சொல்றான், அதனால எனக்கு அவன் மேல ஒரு சந்தேகமா இருக்கு, அவன் கண்டிப்பா ஆதித்ய கரிகாலனுடைய ஆளாதான் இருக்கும், ஏன்னா அவன் காஞ்சில இருந்து வரானா ஆதித்ய கரிகாலனுடைய ஆளாதானே இருக்கும், எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு, அவன் நம்ம பேசுற விஷயம் எதுவுமே உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். பட் வந்திதேவன் நிலத்தை ஒட்டி கேட்டுருவான். சோ என்ன ஆகும் அப்படின்னா, இல்ல என்ன வந்திதேவனுக்கு அடுத்தடுத்த சீன்ல வந்து அடிக்கடிக்கு ஒரு கெட்ட கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்கும், தூங்கிட்டு இருப்பான் கடம்பூர் மாளிகையில, டக்குன்னு ஒரு ஆத்துல ஒரு பல நரிகள்லாம் சேர்ந்து அவனை துரத்துற மாதிரி கனவு கொண்டு முடிச்சு பார்த்தா கனவா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தண்ணி எல்லாம் இருக்கும், ஒரு ஒரு ஃபால்ஸ் மாதிரி, ஒரு ஒரு கடல் மாதிரி வச்சுக்கோங்களேன், கடலுக்குள்ள குச்சிடறான், குச்ச உடனே அங்க மூழ்கி சாகிற மாதிரி, ஆனா நீச்சல் தெரியாது அவனுக்கு நிஜத்திலேயே.
சோ அதனால அப்புறம் அவன் முடிச்சு பார்த்தா அதுவும் கனவா இருக்கும். அந்த மாதிரி கனவு கெட்ட கெட்ட கனவுகள் வரும். என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவனுக்கு வந்து என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா, இவனுக்கு வந்து இனிமே வரப்போ பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப கடுமையா இருக்கும், நிறைய இவன் வந்து நிறைய தீயவர்களை சந்திப்பான். சோ அதனால நீ வந்து உஷாரா இருக்கணும்ட்டு, அது வந்து உஷாரா இருக்கணும்ன்றதுக்காக அது வந்து டினோட் பண்ணுது அந்த கதவன்றத கதை கனவு வந்து அவன் புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் வந்து இதன் வந்து அந்த மாளிகையில இருந்து போகும்போது கந்தமாறன் வந்து வாப்பா அவனை வந்து காலை விடிகால இடம் விடிகால வாப்பா அவனை வந்து விட்டுறான் அப்படின்னு நான் வந்து தஞ்சைக்கு போன அர்த்தம். ஏன்னா இவன் வந்தான முடிவு ஃபர்ஸ்ட் வந்து கடம்பூர் மாளிகையில எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சா, பழுவேட்டரை பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துட்டான். அடுத்து தான் அவனுடைய வேலைன்னா தஞ்சைக்கு போய் அதை ரெண்டு வழியும் குத்தி ஆகணும். ஸோ அதுதான் அவனுடைய டாஸ்க். அதை கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக வந்து இவன் வந்து என்ன அப்படியே தஞ்சை வரைக்கும் போனோம், என்ன அப்படியே விட்டுரு அப்படின்னும் போது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன் கூட்டு வரான். வந்து இந்த படகுல ஏறி போயிடு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு படகிட்ட கூட்டு வரும்போது அந்த மணிமேகலைன்னு ஒரு பொண்ணு இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே உடனே வந்து இதவங்கிட்ட எப்பா சாமி ஆளை விடுறா, நீ ஒரு பொண்ணை விட்டு வைக்க மாட்டாங்க என் தங்கச்சி, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதை பத்தி இந்த தாத்தையை பத்தி பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜோக்கா பேசி அவன் அனுப்பிச்சு விட்டுறான். உடனே சரி கண்ணமாரான வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனும் படகுல வருவான். படகுல வரும்போது இங்க ஒரு முக்கியமான ஸ்டோரி வந்து உடனே நடக்கும். என்னன்னா ஆழ்வார்க்கடியான மீட் பண்ணுவோம். ஆழ்வார்க்கடியான வந்து மீட் பண்ணும்போது படகுல ஆழ்வார்க்கடியும் சும்மாவே இருக்க மாட்டான். அங்க வந்து சிவனடியார் ஒருத்தன் வந்துருவான், சிவன் பக்தன் ஒருத்தன். இவன் இவன் எப்படி வந்து விஷ்ணு பக்தனோ அந்த மாதிரி அங்க சிவன் பக்தன் வந்துருவான். ரெண்டு பேரும் சண்டை போடுறான், எப்படி நம்ம வந்து கமல் ரஜினியும் சண்டை போறான், அந்த மாதிரி சிவன் பெரிய தெய்வம் விஷ்ணு பெரிய தெய்வம்னு அங்கே கப்பல்ல படகுல அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே. வந்தியத்தேவனுக்கு ஐயோ இவங்களை சமாளிக்கிறதுக்கு பெரிய பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி உருண்டு பறங்கிட்டு இருப்பாங்க. எப்படியோ கரை வந்துடும் படகு, வந்த உடனே நீ எப்படி அடிச்சு சாகுட அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்த உடனே அந்த அழிச்சுமா ஜோக்கா இருக்கும். அது ஜோக் அந்த சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஆழ்வார்க்கடியான் வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாரு வந்தியத்தேவன் கிட்ட. வந்தியத்தேவன் வந்து விசாரிக்கிறாரு, ஆமா நீ யாரு வைஷ்ணவரே, நீங்க யாரு, எதுக்கு என்ன விஷயத்துக்காக கடம்பூர் மாளிகை போனே என்ன அப்படின்னு கேட்டா, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஐ மீன் சாரி 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 10-15 வருஷத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன். சோ அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும் போது தோட்டத்துல வந்து பூ பறிச்சுக்கிட்டு இருந்தேன். தோட்டத்துல பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை ஒண்ணு விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தா பெண் குழந்தை. உடனே எங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து, அம்மா இந்த பெண் குழந்தை வந்து இந்த மாதிரி அனாதியா இருக்கு, யாரோ போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கரையாரம் அப்படியே வந்துகிட்டு இருந்தது, அப்படியே இந்த செடி கிட்ட வந்துருச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை எடுத்து இவங்க தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை யாருன்னா அதுதான் நந்தினி, பாண்டிய நாட்டு நந்தினி. சோ அதை எடுத்து இவங்க ஆழ்வார்க்கடையில வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது வந்து ஆழ்வார்க்கடையன் எப்பயுமே நந்தினி கூட தன்னுடைய சகோதரியா நினைச்சு எங்க போனாலும் கூட்டிட்டு போறது. ஏன்னா இவன் வைஷ்ணவன் இல்லையா, வைஷ்ணவன்றதுனால எல்லா திருமால் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு அர்ச்சனை பண்றது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த பிராமணர்கள் விஷயங்கள் எல்லாமே வந்து கத்து கொடுத்து அது மாதிரி எல்லாமே அவளை வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பான். கடைசி ஒரு அவ வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு முதிர்ச்சி ஏற்பட்டு நல்ல ஒரு டீனேஜ்கள்லாம் நல்லா, ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே டீனேஜ்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 3 வருடமா அவ காணாம போயிட்டா. என்னன்னா அந்த வீரபாண்டியனும் சோழர்களும் வந்து ஒரு போர்ல வந்து போரிட்டாங்க. ஆதித்ய கரிகாலன் வந்து அப்போ ஒரு சின்ன வயசா இருப்பான். ஆதித்ய கரிகாலன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதே சுந்தர சோழங்கட்டி என்ன சொல்லியிருப்பான், அப்பா நான் போய் அந்த வீரபாண்டியனோட தலையை வந்து வெட்டி எடுத்துட்டு வரேன், இவ வெட்டி எடுத்துட்டு வந்து உன் கால் மாட்டுல வந்து நான் வந்து வைக்கிறேன் நான் அவனுடைய தலையை அப்படின்னு சொல்லி சபதம் போட்டு போயிருப்பான். ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு விஷயம் சொன்னா செய்யாம விட மாட்டான். சோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவன், அவன் வந்து கண்டிப்பா தலையை வந்து எடுத்துட்டு வந்து வச்சால வச்சிருவான் அப்படின்ற மாதிரி போருக்கு போறான். அந்த போர்ல என்ன நடக்குது அப்படின்னா, வீரபாண்டியரை வந்து கொல்ல வந்து முடிச்சுப்பாங்க, வீழ்த்திடுவாங்க. ஆதித்ய கரிகாலன் வந்து ரொம்ப சின்ன பையன் தான், பட் சின்ன பையனா இருந்தாலுமே வீரம் அந்த ஸ்பீடு அதிகமா இருக்கும், அந்த வேகம் விவேகம் சொல்லிட்டு எல்லாமே அதிகமா இருக்கும், வச்சு நவுத்து விட்டுருவான். பாண்டியர்கள் எல்லாம் பதறி அடிச்சு பயந்து ஓடுவாங்க. சின்ன பையனா பார்த்து போர்ல அந்த மாதிரி யாராவது ஏதாவது நாட்டுக்காரங்க பயந்து ஓடுவாங்களா, ஆதித்ய கரிகாலனை பார்த்து பயந்து ஓடுவாங்க எல்லாருமே பாண்டியர்கள். அம்மன் வந்து ஓடி பயந்து உயிருக்கு பயந்து ஓட என்னைக்குமே வந்து ஓட மாட்டாங்க போர்ல, சத்தாலும் நிக்கிறதுதான் போர். பட் ஆனா பயந்து ஓடிட்டு இருக்காங்க. உன்னை துரத்தி வந்து நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிரம் துரத்து துரத்தும் துரத்துவான் புதரையில ஆதித்ய கரிகாலன். வீரபாண்டியன் வந்து இன்ஜூரியோட போயிட்டு சாகர் நிலைமையை போயிட்டு நந்தினி கிட்ட போய் படுத்துவான், அம்மா என்ன எப்படியாவது காப்பாத்திருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை வீட்டுல வந்து இருப்பான். ஆதித்ய கரிகாலன் சேஸ் பண்ணி வந்து
டோர் திறந்து டோர் திறந்த உடனே நந்தினி வந்து ஆதித்ய கரிகாலன் பார்த்து ஒரு ஷாக்கு, ஆதித்ய கரிகாலன் நந்தினியை பார்த்து ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் ஆதித்ய கரிகாலன் இவனை பாக்குறான், இவன் என்னடா இவன் படுத்துக்கிட்டு இருக்கான் இங்க, இங்கடா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரே வெட்டு அவன் தலையில. அவன் தலைய தனியா எடுத்துட்டு போயிட்டு சுந்தர சோழம் மடியிலேயே வந்து போடுவாரு, நம்ம ஆதித்ய கரி கால் மாட்டிலே போடுவாரு நம்ம ஆதித்ய கரிகாலன். சோ அந்த சீனை வந்து ஆழ்வார்க்கடியான் வந்து வந்தியத்தேவன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான், இந்த மாதிரி நடந்தது நடந்தது தம்பி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு போனவ நந்தினி அதுக்கப்புறம் காணோம், இன்னைக்கு நடனா அதுக்கப்புறம் அந்த போருக்கு அப்புறம் தான் வந்து பழுவேட்டரையர் வந்து நந்தினிய கடத்தி கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்க எல்லாருமே. அதை பத்தி தான் அவகிட்ட பேசணும், அவளை ரொம்ப நாள் வச்சு பார்த்து அவகிட்ட நான் மறுபடியும் பேசணும், என்னுடைய சகோதரி அவ நான் வந்து எடுத்து வளர்த்த சகோதரி, அதனாலதான் நான் அந்த மாளிகைக்கே போனேன், பட் என்னால ஒண்ணுமே பார்க்க முடியல, எனக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கிட்ட கேட்கும் போது, எனக்கே இங்க உதவி தேவைப்படுது, நீ என்கிட்ட உதவி கேட்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் தஞ்சைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சைக்கு ஒரு அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் ஸ்டோரி, இப்ப நான் சொன்ன ஷார்ட் ஸ்டோரி இந்த நந்தினியோட ஷார்ட் ஸ்டோரி முழுமை பெறல, இது வந்து ஃபர்ஸ்ட் கல்கியோட நாவல்ல வந்து ஷார்ட்டா தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இது வந்து ஆழ்வார்க்கடியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆழ்வார்க்கடியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயம், இதுதான் இப்படிதான் நடந்திருக்கு, அந்த பொண்ணு வந்து நம்ம கூட தான் இருந்தா, அதுக்கப்புறம் பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாண்டிய நாட்டுல வந்து ஒரு போர் நடந்தது, அந்த போர்ல வந்து வீரபாண்டியன் இறக்குறாரு, அந்த இடத்துல வந்து இவரை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கன்ற மட்டும்தான் இவனுக்கு தெரியும். சோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது எப்படி என்ன ஏதுன்றது யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது, அது இவன் ஆழ்வார்க்கடியனுக்கு தெரியாது. சோ இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்லிடுவோம், மறுபடியும் இந்த கதை மறுபடியும் வரும், சோ அப்ப டீட்டெயிலா தெரியும் அந்த சீன்ஸ்ல என்னென்ன நடந்தது அப்படின்றது. சோ ஆதித்ய கரிகாலன் நந்தினியும் என்ன ரிலேஷன், என்ன ஏன் வந்து ஒருத்தர் ஒருத்தர பயங்கரமா பாத்துக்கிட்டாங்க, ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டாங்க, ஏன் இவன் வந்து மன்னிக்காம ஏன் வட்டினான், அந்த நந்தினி வந்து காலில் விழுவா, ஆதித்ய கரிகாலன் காலில் விழுந்து விட்டு வீரபாண்டியனை விட்டுன்னு காலில் வந்து கதறி இருப்பா, ஆனா ஆதித்ய கரிகாலன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வெட்டி இருப்பான், சோ ஏன் வெட்டினான் அப்படின்றதெல்லாம் ஒரு பின்னாடி வந்து இன்னும் டெபினேஷன் இருக்கு, சோ டீட்டெயிலா சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து ஷார்ட் ஃபார்மா சொல்லியிருப்பாங்க இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து தஞ்சைக்கு போறதுக்காக இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து தஞ்சைக்கு போகும்போது ஆழ்வார்க்கடியான் கிட்ட ஒரு டவுட் ஒன்னு கேட்டுட்டு இருப்பான், இந்த மாதிரி போற வழியில எனக்கு வந்து நேத்து வந்து இந்த மாதிரி மீட்டிங்ல வந்து இப்படி பேசிக்கிட்டாங்க, சோழ சாம்ராஜ்யத்தை வந்து அடுத்து யார்த்த இது பண்ற மதுராந்தகன் சொல்றாங்க, இது யாரா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது தம்பி, குடந்தை ஜோதிடர்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் எல்லாம் கேளு, அவர் தான் சூப்பரான ஜோதிடர், அவர் எல்லாமே சொல்லுவாரு ராஜ்யத்தை பத்தி சோழ வம்சத்தை பத்தி அவருக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்புறான். சரி ஆழ்வார்க்கடியனை விட்டுட்டு இவனும் அந்த குடந்தை ஜோதிடர் இடத்துக்கு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சைமல்டேனியஸா ஒரு ஆத்துல ஒரு படகுல கப்பல்ல பெண்கள் எல்லாருமே அது அழகா அப்படியே சூப்பரா அட அழகான பெண்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க, 2 இளவரசிகள் வந்துகிட்டு இருக்காங்க, அதுல ஒண்ணு வந்து நம்ம குந்தவை திருஷாவும் இன்னொன்னு வந்து வானதி. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து அதுல வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துகிட்டு இருக்கும் போது நிறைய பேரு வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே வந்து குடும்ப ஜோதிடர் பாக்குறதா வராங்க, என்ன சாம்ராஜ்யம் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, யாரு அடுத்து அரசரை வர போறாங்க, சுந்தர சோழர் வந்து எப்படியோ நல்லபடியா மீண்டுருவாரா இல்ல இறந்துருவாரா, அருள்மொழிவர்மனுடைய ஜாதகம் என்ன, என்ன எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும், எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் சொல்லிட்டு எல்லா கேள்விகளுக்குமே வெளியா வந்து அந்த ஜோதிடர் கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அவன் வந்துட்டதுக்கு அப்புறமா குடும்ப ஜோதிடரையும் பாக்குறாங்க, பார்த்துட்டு பேசும்போது குடும்ப ஜோதிடரும் சொல்றாரு, தங்கள் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு, அதையும் நீ ஜோசியத்திலேயே பார்த்து சொல்லிடுங்களே, நீங்க தான் அவ்வளவு பெரிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பெண்களும் கலாய்க்கிறாங்க நம்ம ஜோதிடர். உடனே சரி சரிதான் தாயே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஜோதிடத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வானதிக்கு பாக்குறாரு, வானதிக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த சோழ சாம்ராஜ்யத்தையே இந்த ஆளக்கூடிய ஒருவன் தான் உனக்கு வந்து கணவனா வரப்போறான் அப்படின்னு சொல்றான், அதாவது யாருன்னா நம்ம பொன்னியின் செல்வன் என்கிற அருள்மொழிவர்மன், அருள்மொழிவர்மன் என்கிற பொன்னியின் செல்வன் இவருதான் வந்து உனக்கு ஹஸ்பண்டா வரப்போறாருன்றத கொஞ்சம் இன்டெரக்டா சொல்றான். இவர் வந்து எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவுல வந்து பெரிய சாதனையை வந்து பண்ண போறான், உன் பையன் அதாவது உனக்கு பிறக்க போற பையன் யாரு, ராஜராஜ சோழனுக்கு பிறக்க போற பையன் ராஜேந்திர சோழன், அவன் வந்து அப்பனை விட மேலும் வந்து பல மடங்கு அவன் சாதனைகள் புரிவான் அப்படின்றதையும் வந்து ஜோதிஷத்துல வந்து எடுத்து சொல்றான். சோ அப்படிப்பட்ட ஒரு அரசனை தான் நீ கல்யாணம் பண்ண போற பாத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி வானதிக்கு சொன்னோடனே உடனே தலை சுத்தி மயங்கி விழுந்துடுறா சந்தோஷத்துல. அதுக்கப்புறம் குந்தவைக்கு வந்து கேக்குறாங்க, அதாவது திரிஷாக்கு வந்து ஜோசியம் பாக்குறாங்க, திரிஷா என்ன கேக்குறா அப்படின்னா, கல்யாணம் நடக்கும் சுவாமி எனக்கு ஏதாவது உன பாத்து சொல்லுங்க அப்படின்னு அவனு பாக்குறான். பார்த்துட்டு உனக்கும் வந்து உன்னை கட்டிக்கு போறான், இப்ப குதிரை வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான், அது யாருன்னா நம்ம கார்த்தி.
உன்ன கட்டிக்க போற வந்து இப்ப குதிரையில வந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு உடனே குதிரையில நம்மால் வந்துகிட்டு இருக்காரு வந்தியத்தேவன். வந்த உடனே டோர் தட்டுறாரு, அங்க வந்து ஒரு ஆள் வந்து தலை மறைச்சு நிற்பான். யார் நீ உள்ளலாம் வராத அப்படின்னு சொல்லுவோன்னே குழந்தை ஜோடி வந்து உள்ள விடுங்க அவரு அப்படின்னு உடனே இவங்களும் வந்து ஜோசியம் பார்த்துட்டு கிளம்புவாங்க வெளியில. பெண்கள் இருவரும் வந்து வெளியில கிளம்புவாங்க. வந்தியத்தேவன் வந்து உள்ள போவாரு ஜோசியம் பாக்குறதுக்கு. போகும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. குந்தவை வந்து குந்தவையையும் வானதியையும் வந்து வந்தியத்தேவன் சந்திக்கிறாரு. சோ சந்திக்கும் போது ஆள் பார்க்க நல்லா இருக்கானே, கிட்டத்தட்ட இளவரசன் மாதிரியே இருக்கானே, அழகா அப்படின்ட்டு குந்தவைக்கு வந்து ஒரு அவன் மேல ஒரு கண்ணு வந்துருது. ஆஹா நல்லா இருக்கானே அப்படின்ட்டு குதிரையில வருவான்னு சொன்னாங்க இத்தனை ஜோசியாரு, குதிரையிலே ஒருத்த வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டக்குன்னு ஒரு லவ் அப்பயர் ஆயிடுது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல சில கன்வர்சேஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து உட்காருவாரு நம்ம ஆளு. என்ன கேட்பாருன்னா, சுவாமி இந்த மாதிரி ஆதித்ய கரிகாலன் பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு, ஆதித்ய கரிகாலனுடைய ஜாதகம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல தம்பி, என்ன மன்னிச்சிரு, என்கிட்ட கிடைக்குமா நான் அவரை பத்தி கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருவான். சரி என்ன பத்தி சொல்லுங்க அப்படின்னும் போது, உனக்கு என்ன, உனக்கு யோகம் பண்ண, உனக்கு நேரம் நல்லா இருக்கு, நீ பண்றது எல்லாமே வெற்றிகாரியம் வெற்றியாடியும், நீ அவ்வளவு சூப்பரா உனக்கு இது இருக்கு, நீ வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல முக்கியமான ஒரு இது இந்த இடத்த சோழ சாம்ராஜ்யத்துல முக்கியமான ஒரு இடத்த பிடிப்ப அப்படின்னு நல்லபடியா சொல்லி அனுப்புறான். அதுக்கப்புறமா அவன் வந்து இதுக்கப்புறம் வந்து யாரு வந்து இந்த சக்சஸ் வாரிசா வரப்போறாங்க இந்த சோழ சாம்ராஜ்யத்து சோழன் கிங்டம்க்கு அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கும் அவன் பதில் சொல்ல மாட்டான். என்ன சாமியாரு, நான் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்விக்கு எதுவுமே நீங்க பதில் சொல்லாம என்ன வெளியில அனுப்புறீங்களே அப்படின்னு ஒன்னு, உங்களுக்கு குடியுரிவில் எல்லாமே வரும்பா, எல்லாத்துக்கும் பதில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சு அமுச்சுடுவான். இவனும் குதிரையில ஏறி வந்துகிட்டு இருப்பான். குதிரையில ஏறி வரும்போது இவன் வந்து நேரா இப்போ வந்தியத்தேவன் வந்து குதிரையில போயிட்டு இருக்கும்போது ஒரு ரதம் ஒண்ணு போகுது, அதே மாதிரி ஒரு மூடு பல்லக்கு. அந்த மூடு பல்லக்குல ஒரு பெண் வந்து உள்ள இருப்பாங்க ஓகேங்களா. அந்த பெண் தான் வந்து நந்தினி. எனக்கு தெரிஞ்சு அப்பதான் இன்ட்ரோடக்ஷன், அப்பதான் நந்தினியோட இன்ட்ரோடக்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நந்தினி வந்து மூடு பல்லக்குல உட்காந்துட்டு இருப்பாங்க. குதிரை வேகமா போயிட்டே இருப்பான். யாரா அது அதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நந்தினி வந்து என்ன நம்ம மூடு பல்லக்க தாண்டி வேகமா ஒரு குதிரை போகுது, யார் அவன் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அந்த அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உடனே வந்தியத்தேவன் வந்து குதிரையை வந்து ஸ்லோ பண்ணி, யார் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டா, நான் காஞ்சியிலிருந்து நான் வரேன் நானு அப்படின்னு. ஓஹோ நீ ஆதித்ய கரிகாலனுடைய ஆளா அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து மனசுல நினைச்சுப்பான். உடனே வந்தியத்தேவன் வந்து நந்தினியை பார்த்து அழகுல, என்ன இவ்வளவு அழகா இருக்கா, இப்படிப்பட்ட ஒரு அழக வந்து எவனா விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைப்பான். உடனே சரி என்ன விஷயமா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல உங்க பாக்கதான் வந்தேன் நானே அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியா, இல்ல ஆமா ஆழ்வார்க்கடியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவருதான் வந்து உங்களை பார்த்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவன் வந்து வந்தியத்தேவன் வந்து அப்படி சொல்லுவான். அப்படியா, சரி இந்த விஷயத்த நம்ம வந்து இங்க பேச முடியாது, அவன் நடு ரோட்ல பேச முடியாது, நீ வந்து என்ன பண்ண என்னுடைய அறைக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம் ட்ரீ அதாவது பனைமர பொருந்திய ஒரு மோதிரத்தை வந்து அவளுக்கு கொடுக்குறா. ஏன்னா அதுதான் வந்து டோக்கன் மாதிரி, பாஸ் மாதிரி, என்ட்ரி பாஸ், அதை காட்டினா நீ உள்ள வந்துடலாம். ஏன்னா பழுவேற்றையருடைய அந்த டோக்கனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம் ட்ரீ, அந்த பனைமர சின்னம் தான் வந்து அதை கொடுத்துட்டுதான், அதை காட்டினா உள்ள விட்டுருவாங்க, வேற யாருமே உள்ள போகவே முடியாது. சோ அதனால வந்து அந்த மோதிரத்தை வந்து நந்தினி வந்து வந்தியத்தேவன் கிட்ட கொடுக்குறா. நந்தினி மனசுல என்ன நினைக்கிறானா, இவன் வந்து கண்டிப்பா ஆதித்ய கரிகாலனோட ஆளாதான் இருக்கும், இவன் என்னமோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கான், இவங்குள்ள என்ன இருக்குன்றத நம்ம கறந்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அவ ஏன்னா வில்லி இல்லையே நந்தினி, அவளுடைய கிளாமரை வச்சு எல்லாத்தையும் மயக்குவா, எல்லா ஆண்களையும் மயக்கி தன்னுடைய காரியத்தை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு வில்லி, மிகப்பெரிய ஒரு வில்லி. சோ அதனால அவன் என்ன பண்றான், நேக்க நீ வந்திருப்பா அரைகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிடுறான். போனதுக்கு அப்புறமா அவனும் வந்து போறான் தஞ்சைக்கு, தஞ்சாவூருக்கு போறான். போனவனே அந்த தஞ்சை மாளிகைக்கு வெளியில நிக்கிறான். பேலஸ்க்கு வெளியில நிக்கும் போது எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி வேளக்கார படைகள்னா என்னன்னா முருகனுடைய பக்தர்கள் அவங்களாம் வந்து ஒரு ஒரு வாரியர் டீம், ஒரு டீம் இருக்கும், ஒரு ஃபைட்டிங் டீம், ஒரு ஆர்மி டீம் இருக்கும். சோ அவங்களாம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க, வேளக்கார படைகள் வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து ஊர்ல எல்லாருமே நாங்க வந்து அவங்கள வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வெளியில நின்று இருப்பாங்க. அப்படியே யானை எல்லாம் வரும், அப்படியே அந்த படையெல்லாம் வரும், பயங்கரமா மாசா காட்டி வேணா கிராண்டா காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ வந்தியத்தேவன் வந்து அங்க பாத்துட்டு இருப்பாரு. அப்ப பக்கத்துல ஒருத்த வந்து ஒரு ஐயர் மாதிரி ஒருத்தர் இருப்பான், குடிமை வச்சுக்கிட்டு, ஐரியா தான், ஐயர் மாதிரி ஐரியா தான். அவன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், அவன் பேர் வந்து சேந்தன் அமுதன். இந்த கேரக்டரை நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும், முக்கியமான ஒரு கேரக்டர். அவன் என்ன சொல்லுவானா,
வந்தியத்தேவன் வந்து யாரு யார் நீங்க அப்படின்னும் போது, நான் சேந்தன் அமுதன் அப்படின்னு, நீங்க யாருன்னு கேட்கணும், நான் வந்தியத்தேவன் வானர் குலத்தை சேர்ந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் அப்படின்னா, ஓ வானர் குலத்தை சேர்ந்தவனா நீ, சரி இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பான். ஒண்ணு இல்ல, வேளக்கார படைகள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க, சோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக நாங்க வெளியில் நின்றுகிட்டு இருக்கோம், மரியாதை செலுத்துறோம். அவ ஏன்னா இவங்க எல்லாம் தஞ்சையுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்துறதுக்காக இவங்க எல்லாம் பல பாடுபட்டுவங்க இவங்க எல்லாம், சோ அதனாலதான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரிப்பா சரி அப்படின்னு போது, சரி இப்ப நான் வந்து இது இந்த இதுக்குள்ள நான் போகணும் நானு அப்படின்னும் போது, அதுக்குள்ள எல்லாம் சாதாரணமா நீ போக முடியாதுப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். சரி எனக்கு தங்கறதுக்கு இருட்டாயிடுச்சு, எனக்கு தங்கறதுக்கு வீடு வேணும்னு உடனே நம்ம ஆளு, இல்ல இல்ல இல்ல, அப்போ அப்போ அந்த சீன் நடக்குது. ஆக்சுவலி உள்ள போயிடுறான், அந்த மோதிரத்தை காமிச்சு அவன் உள்ள போயிடுறான். போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மோதிரத்தை காமிச்சு போகும்போது பயந்துடுறாங்க எல்லாருமே, யாரா அவன் மோதிரத்தை காட்டி மோதிரத்தை வந்து இவன் வச்சிருக்கான், அப்ப இவன் உண்மையிலேயே அவன் பழுவேட்டரையரோட ஆளுதான் அப்படின்னு சொல்லி தெரியாம நம்பி அவனையும் உள்ள விட்டுடுறாங்க. உள்ள விட்ட உடனே வந்தியத்தேவன் உள்ள வரான். உள்ள வந்த உடனே சின்ன பழுவேட்டரையரை வந்து சந்திக்கிறான். ஏன்னா பெரிய பெரிய பழுவேட்டரையர் இப்ப எங்க இருக்காருன்னா, கடம்பூர் அரண்மனை நேத்து நைட்டு தான் பாத்துட்டு வந்தான் வந்தியத்தேவன். சோ அங்கதான் அவர் இருக்காரு. சின்ன பழுவேட்டரையர் வந்து இப்போ இங்க இருக்காரு, எங்க தஞ்சையில இருக்காரு. சோ அவருதான் இப்ப எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்காரு. வந்தவுடனே சின்ன பழுவேட்டரையரை பாக்குறாரு. பாத்துட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, இந்த மாதிரி நான் என் பேர் வந்தியத்தேவன், நான் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஓஹோ அப்படியா, ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து ஒரு ஓலைச்சுவடி கொடுக்கணும்னு வந்தேன். சுந்தர சோழரப்பா இருக்காரா, மன்னர் இருக்காரா உள்ள அப்படின்னு, அவர் உள்ள இருக்காரு, அவர் யாரும் இப்ப பாக்க முடியாது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே, இல்ல நான் இந்த மாதிரி அவரை பார்த்து இந்த ஓலைச்சுவடியை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, உடனே சின்ன பழுவேட்டருக்கு ஒரு சந்தேகம், நம்மள மீறி ஒரு ஓலைச்சுவடி கூட வந்து சுந்தர சோழங்கிட்ட போகவே விட மாட்டோம், விட்டதும் இல்ல, இவன் யாரும் அவன் புச்சா வந்து ஓலைச்சுவடி அது இதுன்றவன் புறா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி படிக்கிறாங்க. படிச்ச உடனே அதுல என்ன போட்டிருக்க அப்படின்னா, ஆதித்ய கரிகாலன் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அப்பா தாய் தந்தையே உங்களுக்காக பொன் மாளிகையில வந்து நான் ஒரு இது செஞ்சு வச்சிருக்கிறேன், ஒரு மாளிகை பொன்னாலான மாளிகையை செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க அங்க வந்து தங்கிக்கோங்க, நீங்க ஏன் கூட தங்கிக்கோங்க காஞ்சிபுரத்துல, நீங்க எதுக்கு அங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்ப உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, நீங்களும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ராஜ்யமே இப்ப வந்து யார் கையில இருக்கு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒண்ணு சிம்பிளா ஒரு லெட்டர் இருக்கும், அதுதான் அந்த ஓலைச்சுவடியில இருக்கும். அதை சின்ன பழுவேட்டர் பார்த்து படிச்சு, ஓஹோ சுந்தர சோழனுக்கு அந்த லெட்டரா இது, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, உடனே இல்ல நீ போய் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் கிட்ட அதை கொடுத்து நீ போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணுவான், கொடுக்க மாட்டான், அதை வந்து அப்படியே ஹோல்ல போடுவான். உடனே வந்தியத்தேவன் வந்து, இல்ல இல்ல நான் தான் கொடுப்பேன் ஐயா, எனக்கு கொடுத்த ஓலை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, யார் உன்னை அமுச்சு விட்டது அப்படின்னும் போது, ஆதித்ய கரிகாலன் தான் சொல்ல மாட்டான், இவன் என்ன சொல்லுவானோ, பழுவேட்டையர் கொடுத்து அமிச்சாருன்னு இருவான் இவன் டக்குன்னு. வந்தியத்தேவன் வந்து, பழுவேட்டையர் தான் என்கிட்ட இது கொடுத்து சுந்தர சோழருக்கு வந்து கொடுக்க சொன்னாரு இந்த ஓலைச்சுவடி அப்படின்னு உடனே, அவரா எங்க அவர் எங்க இருக்காரு கரெக்டா சொல்லு, கடம்பூர் மாளிகையில் தான் இருக்காரு, நான் கரெக்டா சொல்றான், சரி யார் யாரெல்லாம் நீ மீட் பண்ணாங்க, சம்பூரையரை பார்த்தேன், அந்த சிட்ரஸை பார்த்தேன், இந்த சிட்ரஸை பார்த்து எல்லாத்தையும் சொல்லுவான். ஓ அப்ப உண்மையிலேயே நீ வந்து பழுவேட்டை நம்மால்தான் நீயே, சரிப்பா இந்தா நீ இந்த ஓலைச்சுவடி யார் சார்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். உடனே அவனை வந்து, அது ஆக்சுவலி பார்த்திபன் தான் அந்த ரோல் பண்ணுவாரு, அந்த சின்ன பழுவேட்டையர் ரோலு. கன்வர்சேஷன்லாம் நல்லா ஹீட்டிங்கா இருக்கும், நல்லா இருக்கும், ஆனால் அவங்க வந்து ஷார்ட்டா சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்தவுடனே அரசரை பாக்குறாரு, பார்த்தோடனே இந்த மாதிரி நான் வந்தியத்தேவன் சொல்லிட்டு சுந்தர சோழங்கிட்ட அந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒப்படைச்சிடறாரு. டாஸ்க் ஒன் கம்ப்ளீட்டட், நம்மளால மிஷின் அக்கம்ப்ளீஷ் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு இதை வந்து பார்த்தோடனே இந்த மாதிரி பொன்னாலான ஐயா, என் பையன் வந்து எனக்காக வந்து பொன்னாலான மாளிகையில வந்து செஞ்சுக்கிட்டு என்ன கூப்பிடுறான், பொன்னாலான மாளிகை கடவுளுக்கு தவிர வேற யாருக்குமே வந்து அந்த மாளிகையை வந்து கட்ட மாட்டாங்க, ஆனா என் பையன் எனக்காக கட்டி கூப்பிடுறான், இதுக்கு நான் என்ன பதில் அனுப்புறது, என்னால இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியும் போக முடியாது, என் பையன் கூட போய் தங்க முடியாது, இது இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு நம்ம பிரகாஷ் ராஜ சுந்தர சோழன். அதுக்கப்புறமா அவங்க மனைவியும் கூடயே இருக்காரு. சரி இது என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி இருக்கும் போது, தம்பியை பத்தி விசாரிக்கிறாங்க, எப்ப நீ உன் பேர் வந்தியத்தேவனா, என்னப்பா பண்ற நீ அப்படின்லாம் சொல்லும் போது, நான் வந்து ஆதித்ய கரிகாலனுடைய நண்பன் நானு அப்படின்னு சொன்னோடனே, உன்ன மாதிரி ஒரு நண்பன் வந்து என்னுடைய மகனுக்கு இருக்கிறது என் மகனுக்கு வந்து எப்பயுமே ஒரு சேஃபு தான், என் மகன் வந்து நல்ல ஒரு ஆளதான் வந்து அமுச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சின்ன பழுவேட்டரை கூப்பிட்டு ஏப்பா அவனை கூட்டின்னு போய் தனி ரூம்ல தங்கவையே, அவனை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்க அப்படின்னு உடனே, நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்ல சொல்லிட்டு, ஏண்டா நீ வந்து அவனுடைய, ஏன்னா அவனுடைய இன்னொரு ஓலைச்சுவடி வந்து கீழே விழுந்துரும், அதை வந்து எடுத்து பார்த்து படிச்சிருவான், என்னது வானத்திற்கு ஐ மீன் குந்தவைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடி வந்து கீழே விழுந்துரும், அதை எடுத்து சின்ன பழுவேட்டர் படிச்சு பார்த்துருவான், அடப்பாவே நீ வந்து ஆத்தியகலன் கூட அனுப்பிச்சு வச்ச ஆள் தானா நீ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, இவனை நான் நல்லா பாத்துக்கிறேன் அரசரி அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு போயிட்டு,
சும்மா எல்லாத்தையும் சுத்தி காட்டுவோம். மாளிகையை சுத்தி காட்டும் போது அந்த வரலாற்று புகைப்படங்கள் எல்லாமே வந்து போட்டோ எல்லாம் மாட்டியிருக்கோம் வாள்ல. அதெல்லாம் பார்த்து விஜயாலய மன்னரை பத்தி பார்ப்போம். பழுவேட்டர்கள்லாம் எப்படி வந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்துல வந்து அவங்க வந்து டைப் பண்ணாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கறதெல்லாம் வந்து வரலாறா காட்டுவாங்க. பழுவேட்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழ சாம்ராஜ்யத்தை கூட வந்து டைப் பண்ணி தான் நிறைய போர்கள்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சில போர்கள்ல தோக்குற நிலைமையில இருக்கும்போது கூட பழுவேட்டரையருடைய டீம் தான் வந்து அதை வந்து தூக்கி பிடிச்சு அந்த போர்ல வந்து ஜெயிக்க வச்சிருப்பாங்க. சோ அதனால இந்த பழுவேட்டரையர்களுக்கு வந்து என்னைக்கும் பழுவேட்டரையர் என்னைக்குமே ஒரு விசுவாசமா இருப்பாங்க. பாகுபலியில எப்படி கட்டப்பாவுடைய கேங்கோ அந்த மாதிரி இவங்க வந்து பழுவேட்டரையர்கள் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அதனாலதான் இப்ப வரைக்குமே அவளை கூட வச்சுக்கிறாங்க. அவங்க எது சொன்னாலும் இவங்க கேட்டுக்கிறாங்க. சோ அந்த அதனால அந்த அந்த வரலாற்றெல்லாம் அவன் படிக்கிறான், தெரிஞ்சுக்கிறான் வந்தியத்தேவன். அதுக்கப்புறம் இவனை வந்து இவன் வந்து தப்பிக்க பாக்குறான் வந்தியத்தேவன். ஆஹா, இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒண்ணு அந்த இன்னொரு ஓலைச்சுவடிய வந்து சம்பூரர் ஐ மீன் சாரி சின்ன பழுவேட்டர்கிட்ட இருந்து அந்த ஓலைச்சுவடி எப்படி எடுத்துடுறான். எடுத்துட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறான். எல்லாருமே துரத்துறாங்க, ஏன் அவனை பிடிங்க பிடிங்க பிடிங்க, அவன் வந்து ஒரு ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும் போது அவன் அங்கிருந்து பயங்கரமா கார்த்தி வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. சோ அந்த சீனையும் உள்ள டீச்சர்ல இருக்கு, நான் பார்த்தேன். அங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து தப்பிப்பாரு அவரு. சோ அந்த இடத்துல இருந்து பயங்கரமா ஓட்டம் எடுக்கிறாரு. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்து வெளியில வந்துடுறாரு. சோ வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவரு தண்ணிக்குள்ள குச்சுறாரு. தண்ணிக்குள்ள குச்சோன்னு இவன் தண்ணிக்குள்ளதான் இருப்பான், எல்லாம் குத்தி விட அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்து சதுக்கு சதுக்கு உள்ள தண்ணிக்குள்ளேயே அடிப்பான். ஆனா ஒரு ஈட்டி கூட வந்து வந்தியத்தேவன் பாயாது, எப்படியோ எஸ்கேப்பாங்க வந்து தப்பிச்சிடறோம். தப்பிச்ச உடனே அடுத்து வந்து ஒரு ஏணி மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிருப்பான். ஆக்சுவலா அந்த ஏணி எதுக்குன்னா ரவிதாசன், அதாவது திக்கியில வந்து கிஷோர் தான் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர். ரவிதாசன் தான் வந்து பாண்டிய நாட்டு ஆபத்து தேவிகள் நந்தினியோட அடியாளங்க. இவங்களாம் நந்தினி வந்து ஏதோ ஒரு ஆம்பிஷன்ல இருக்கா, ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கா. யாரையும் அரசரா ஆக்கணும், யாரையும் ஒண்ணு சாகடிக்கணும், அதுதான் அவருடைய நோக்கம், நந்தினியோட நோக்கம். அவ யார அரசரா ஆக்க போறா, யார சாகடிக்க போறான்றது இனிமே நமக்கு தெரியும். சோ அந்த நோக்கத்துக்காக ஒரு அஞ்சாறு பேரை வந்து அடியாளங்களா ரெடி பண்ணிச்சு. ஆபத்து தேவர் பாண்டிய நாட்டு ஆபத்து தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இவனுங்க வந்து இதுல வந்து ஒருத்த வந்து அவன ரவிதாசன், ஒரு மந்திரவாதி ரவிதாசன் சொல்லுவாங்க. அந்த மந்திரவாதி வந்து வரத்துக்காக ஒரு ஏணி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா இவன் நம்மளை வந்து பாக்குறா மீட் பண்றான்றது சோழ சாம்ராஜ்யத்துல பழுவேட்டையர் சின்ன பழுவேட்டர் யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா இது வந்து சீக்கிரட்டா இந்த நந்தினி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். பழுவேட்டையர் வந்து நந்தினியை வந்து ரொம்ப உயிருக்கு வர காதலிக்கிறான், நம்பிட்டு இருக்கான். நம்ம நல்லதுக்கு தான் வந்து நந்தினி எல்லாமே சொல்றான்ட்டு இரு பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாமே அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ராஜ்யத்துல. ஆனா நந்தினி பாண்டிய நாட்டுக்காரி, அவ வந்து எதுக்காக வந்து பழுவேட்டையரை கல்யாணம் பண்ணான், அவளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது வந்து சுத்தமா வந்து பழுவேட்டருக்கு தெரியாது. ஒரு காமத்துல மூழ்கி, அவளுடைய அழகுல மயங்கி காமத்துல மூழ்கி ஒரு அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாதான் பழுவேட்டர் இருப்பாரு. ஆனா வெளியில பயங்கர டெரரா இருப்பாரு. நந்தினி கிட்ட பொட்டிப்பாம்பா அடிக்கிட்டு விடுவாரு அந்த மாதிரி கேரக்டர். சோ ஏணி ஒண்ணு போட்டிருப்பாங்க. இப்ப வந்து மந்திரவாதி வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு சீக்ரெட்டை நமக்கு சொல்லுவான்றதுக்காக ஏணி போட்டு வச்சிருப்பான். உடனே இவன் அதுல வந்து வந்தியத்தேவன் ஏணி உள்ள போயிருவான். போன உடனே அவளுடைய அறைக்கு போயிடறான். அவளுடைய அறைக்கு போயிட்டு நந்தினியை பார்த்தோடனே அவளுடைய அழகுல மயங்கி நல்லா அவங்களுக்கு தெரியும் பட்டுருப்பா, அவருடைய பெட்ல பட்டுட்டு இருப்பா, ரொம்ப அப்படியே ரொம்ப அழகா இருப்பா. பார்த்தோடனே மயங்கி யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நந்தினியா, நான் உங்களுக்கு தெரியாம நான் உங்களுடைய அறைக்கு நான் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு, என்ன விஷயமா நீங்க என்ன பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னும் போது அது நிறைய கன்வர்சேஷன்ஸ் போகும். வந்தினியவன் வந்து அவளை கரெக்ட் பண்றதுக்காக நிறைய வேர்ட்ஸ் போடுறதும் டபுள் மீனிங்கா இருக்கும். அதாவது எப்படின்னா படிக்கும் போது அவங்க என்னமோ அது சீரியஸா தான் போகும், அதுல வந்து கொஞ்சம் டபுள் மீனிங்கும் சேர்ந்து பயங்கரமா இருக்கும், ரொம்ப கிக்கா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது மாத்தி மாதிரி வந்தியத்தேவனும் நந்தினியும் வந்து பேசிக்கிறது ரொம்ப கிக்கா இருக்கும். அப்படி கன்வர்சேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இந்த மாதிரி ஆளுநர் கிடையாது, உங்க அண்ணன் உங்களை தத்திரத்தை வளர்த்தான், உங்களை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், 3 வருஷமா நீங்க வந்து காணாம போயிட்டீங்க, பழுவேட்டையர்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னான், சரி அவனுக்காக தான் வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் சும்மா அப்படி போட்டு விடுறான். உடனே அப்படியா அப்படின்னு சொன்னோடனே இவனும் வந்து நிறைய கொஞ்சம் இருந்தா சிக்ஸியா அவனுடைய அழகை பத்தி அவனுடைய அறிவை பத்தி அவெல்லாம் கொஞ்சம் அப்படியே மாத்தி மாத்தி இது பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே இது ஒரு காரணத்துக்காக பேசுறாங்க. வந்தியத்தேவன் வந்து நந்தினி கிட்ட வந்து எல்லாருமே வந்து அவருடைய அழகுல மயங்கி அவன் சொல்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஆனா வந்தியத்தேவன் மட்டும்தான் நடிக்கிற மாதிரி நடிப்பான், ஆனா காரியத்தை இவனும் சாதிப்பான். நந்தினி கிட்ட நான் வந்து ஃபாலோ ஆக மாட்டோம். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் வந்தியத்தேவன் மத்த எந்த பண்ண பார்த்தாலும் மயங்கிடும் அதே ஒரு விஷயம். பட்
அந்த நந்தினியோட அழகு நம்ம இருந்தாலும் அந்த நோக்கத்தை வந்து அவன் மிஸ் பண்ணவே மாட்டான். நம்மளுடைய நமக்கு ஆதித்ய கரிகாலன் கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்த மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பான். அவ்வளவு சீக்கிரம் மயங்க மாட்டான். நந்தினி கிட்ட ஏன் இவன் வந்து மயங்க விளையாண்டுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது பின்னாடி வரும்போது தான் பயங்கரமா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, சரி சரி நீ வந்து எனக்கு ஒற்றனா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாச்சா நான் வந்து ஒற்றனா இருக்க மாட்டேன், நான் வந்து ஆதித்ய கரிகாலனுக்குதான் ஒற்றனா இருக்கேன் அப்படின்றத வந்து ஓலைச்சுவடி காமிச்சு குந்தவைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடியை நந்தினி கிட்ட காமிச்சு லூசுத்தனமா வளையறிடுவான் இந்த வந்தியத்தேவன். நந்தினி கண்டுபிடிச்சா கன்ஃபார்மே பண்ணிடுவான், ஓஹோ நீ வந்து அவனுடைய ஆளா, சரி சரி ரைட்டு நான் பாத்துக்கிறேன், சரி குந்தவை கிட்ட இந்த ஓலைச்சுவடியை கொடுக்குறேன், அவன் என்ன பதில் கடிதம் கொடுக்குறான், அது என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு யோ புத்திசாலித்தனமா சொல்லி அனுப்பிச்சுரா. இவனும் மனிதனா, சரி சரி ரைட்டு சரி சரி மந்திரவாதி வந்துட்டான் சத்தம் கேட்குது அவன் வந்துட்டு அவன் உன்னை பாத்துருவான், நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொன்னோடனே அவன் அங்கிருந்து ஒளிஞ்சிருப்பான், பின்னாடி ஒளிஞ்சுப்பான். சோ அதுக்கப்புறம் மந்திரவாதி வரும். மந்திரவாதி வந்த உடனே பயங்கரமா திட்டுவான், நந்தினி நீ பண்றதெல்லாம் சரியா, எங்களெல்லாம் வந்து அமுச்சு விட்டு நீ இப்பெல்லாம் பண்றியே, அது பண்றியே இது பண்றியே அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருப்பான். சோ இதோட இந்த இன்னைக்கான நரேஷனை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மந்திரவாதி வந்து நந்தினி கிட்ட என்ன சொன்னான், நந்தினிக்கு மந்திரவாதிக்கு என்ன கன்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஆழ்வார்க்கடியான் வந்து நம்ம அங்க படகுலயே விட்டுட்டு வந்துட்டோம், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் வந்து இப்ப ஒட்டு கேட்டுட்டு இருக்கான் இவங்க கன்வர்சேஷன், இதுக்கப்புறம் வந்தியத்தேவனுடைய அடுத்த டார்கெட் என்ன, குந்தவை கிட்ட போய் எப்படி அவன் லெட்டர் கொடுக்குறான், அதுக்கப்புறம் மீதி ஆஃப நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். எப்படியும் ஒரு 1 வீக்ல நம்ம வந்து சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன், ரெண்டே நாள்ல டட்ட டட்டி இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லி முடிச்சலாம் தான் நினைச்சேன், பட் நமக்கு டைம் நிறைய இருக்கு, செப்டம்பர் 30 தான் படம் ரிலீஸ், ஒரு 1 வீக் 7 டேஸ் போதும், முக்கியமான சீன்ஸ் எல்லாமே நல்லா சொல்லணும், அந்த சீன்ஸ் எல்லாமே கரெக்டா டெலிவரி பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு அந்த சீன் வரும் அப்படின்றதுனால ஒரு 7 டேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 7 டேஸ்னால ஒரு 5 டேஸ்ல எப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட இது இன்னைக்கு என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் நாளைக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பொன்னியின் செல்வனை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்பேஸ் வந்து லிங்கை வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வந்து வராதவங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு இதா இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியலையா, இந்த கதை தெரிஞ்சிருது இல்ல முன்னாடி நம்மளுக்கு டீசர் பார்க்கும் போது. மாது சூது எல்லாத்திலயுமே ரொம்ப அடிக்டடா இருப்பாரா? இல்ல கதையில வந்து இவர் மாது அடிக்ட் ஆனவர்ன்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அவர் வந்து வந்தியத்தேவன் வந்து பெண்கள் விஷயத்துல தான் ரொம்ப இது பேசிக்கலி ஒரு பிளே பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், அதான சினிமா பத்தி. ஆமா ஆமா. அப்புறம் சினிமா பட்டி ப்ரோ இன்னொரு விஷயம், இது எத்தனை பாட்டா வரப்போது? ரெண்டு பாட்டா சொல்லி இருக்காங்க. இன்னும் கதையை ஆரம்பிக்கல, இப்பதான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல நின்னுட்டு இருக்கு கதை, கிட்டத்தட்ட ஒரு 5 சீன் தான் வரும் படத்திலேயே, முக்கியமான சந்திக்கிறாரு. புரிஞ்சிருச்சு.
பாத்தம் ப்ரோ என்ன புடிச்சிருச்சா உனக்கு, எந்த மாதிரி இருந்துச்சு அத உன் கருத்து சொல்லு. ஓகே, எனக்கு எல்லாமே கரெக்டா சூப்பரா டெலிவரி பண்ணிருக்காங்க. அந்த சீரியஸ்னஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ், கதையினுடைய அந்த சீரியஸ்னஸ், அந்த விஷுவல் எல்லாமே கரெக்டா இது பண்ணிருக்காங்க. அந்த விஷுவலும் நான் கொஞ்சம் நான் வந்து அந்த ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்கறேன். நான் ரொம்ப பயங்கரமான ஒரு பளிச்சுன்னு இருக்கலாம், மேபி அந்த பிக் ஸ்கிரீன்ல எனக்கு அது கொடுத்துருன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் நான் எதிர்பார்க்கறேன், மத்த எல்லாமே பர்ஃபெக்ட். நந்தினி வந்து என்னுடைய மனசுல இருக்கிற நந்தினி வேற, பட் ஐஸ்வர்யா ராய நான் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் ஏத்துக்கிறேன். ஐஸ்வர்யா கண்டிப்பா படம் பாக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க, அது ஒண்ணும் தெரியாது. இல்ல அப்ப உன்னோட பாயிண்ட்ல அது யாரு ப்ரோ பண்ணிருக்கணும்? இல்ல அது வந்து ஒரு புதுசா ஒரு காஸ்ட் பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நானும் ஒரு கிளாமரான ஒரு லேடி சீசன் பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சது அது ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஜெயலலிதா, ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளை காஸ்ட் பண்ணிருக்கணும். இளம் வயது ஜெயலலிதா எப்படி இருப்பாங்களோ அவங்கள நந்தினியா காஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். ப்ரோ இவங்க ப்ரோ அந்த காற்று வெளியீடு படத்துல ஹீரோனியா இருக்காங்க தெரியுமா, அவர் பேரு சைக்கோ. நந்தினியோட கேரக்டர் வயசு 20 வயசு தானே நந்தினிக்கு, அவளுக்கு 15 வயசுல ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்கும் இல்லையா? இதுல ஆதித்ய கரிகாலனுக்கு வயசே 25 தான் தெரியுமாயா? விக்ரம் ஜெயம் ரவிக்கு வயசு 22 இந்த ஸ்டோரி பிரகாரம் தானே சினிமா பட்டி. அப்புறமா உணர்த்து த்ரிஷாவோட வயசு 19 ஒரு வயசு பெரிய என்ன டீசர் வியூ என்ன சரியா? சோ அவங்க வந்து ஒரு இப்போ படகப்பாள எப்படி ஒரு நீலாம் அந்த மாதிரி ஒரு இது ஒரு இதா இருக்கு, பட் இவங்க வந்து இப்போ 48 இயர்ஸ்ல இவங்களுக்கு இந்த ரோல் தெரியல, படம் பாக்கும்போது வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். டீசர்ல அவங்க பேசல கொஞ்சம் ப்ளோட் ஆன மாதிரி இருக்கு, முந்தி உள்ள அழகு இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஆகும் இந்த இவங்களுக்கு இந்த ரோல் சூட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் ஓல்ட் ஆயிட்டாங்கன்னு தோணுது ஐஸ்வர் ராய். அதுதான் நான் பண்றேன். ஓல்ட் ஆகல, இல்ல ப்ரோ அது வந்துட்டு அது நம்ம ட்ரைலர் பார்த்தா தெரிஞ்சிரும் ப்ரோ. டீசர்ல ப்ரோ நம்ம சினிமா பத்தி ப்ரோ அவ சொல்லல. த்ரிஷா வெர்சஸ் ஐஸ்வர்யா ஃபேஸ் ஆஃப் இருக்குமா? நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும், நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும். லேடிஸ் வந்து ஓல்டா ஆகுதுன்னா அவங்க பேஸ்ல வந்து கிளியரா தெரியுது. ஆம்பளை ஓல்டா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாடி வச்சு மறைச்சிருவாங்க, மறைச்சிட்டு அவங்க ஓல்ட் ரிங்கிள்ஸ் எல்லாம் கூட மறைச்சிடலாம். பட் பொம்பளைகளுக்கு அப்படி பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்கின்னு வந்து கிளாரிட்டியா தெரியும் எல்லாமே, டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். பட் ஒரு ஆம்பளை வந்து வயசானதான் அவன் தாடி வச்சுட்டு இப்படியே மறைச்சு இது பண்ணிடலாம். சோ அதனாலதான் பாருங்க விக்ரம் வந்து ஐஸ்வர்யாவோட எழுதாரு. போஸ்டர்ல வேணா வயசான மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா இதுல ஐஸ்வர்யா காட்டுற சீன்ல எல்லாம் கொஞ்சம் எங்காத்தாயா இருக்காங்க. நோட் பண்ணியாச்சு. இல்ல இன்னொன்னு, ஐஸ்வர்யா காஸ்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, இன்னொரு மெயின் கேரக்டர் ஒன்னு இருக்கு, அவங்க டூவல் ரோல் பண்றதுனால இன்னொரு கேரக்டருக்கும் சூட் ஆகன்றனாலதான் ஐஸ்வர்யா காஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அதித்தி ராவ் எல்லாம் காஸ்ட் பண்ணிருந்தா இன்னொரு கேரக்டருக்கு அடி வாங்கும். சோ ரெண்டு கேரக்டருக்குமே மர்ஜ் ஆகிற மாதிரிதான் இவங்க சூஸ் பண்ணிருக்காங்கன்றது என் பாயிண்ட். சந்தோஷ் இப்பதான் தெரியுது ஐஸ்வர்யா டுவல் ரோல் ஆன்ட்டு. இல்ல நீ பொன்னியின் செல்வன் சந்தோஷ் ப்ரோ இப்பதான் கேட்டுங்கிறீங்க, அது போக போக பகுதி 2ல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமா இருக்கும். சரி சினிமா பட்டி, ஒரு சீன்ல வந்து டீசர்ல வந்து ஐஸ்வர்யா த்ரிஷாவும் மீட் பண்ற மாதிரிலாம் வருது, அந்த நாவல் நீ பண்ணா அதுதான் டூத்து. ஒரு நிமிஷம் இருங்க டூத்து, அப்படி பயங்கரமா இருக்குமா அதெல்லாம், அத பத்தி உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் சினிமா பட்டி அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேக்குறேன். புக்கு படிச்சீங்கல்ல, சோ அத அது படிக்க படித்ததுக்கு அப்புறம் த்ரிஷாவும் அந்த ஐஸ்வர்யாவும் மீட் பண்ணுமா, அந்த சீன்ல உங்களுக்கு எவ்வளவு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. சினிமா பட்டி போயிட்டு ப்ரோ, நான் ஒரு சீன் சொல்றேன் ப்ரோ. இல்ல அதான் ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் சீன் பயங்கரமா இருக்கும், என்னன்னா பொறாமா ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கும். குந்தவைக்கு நல்லா தெரிஞ்சிடும் நந்தினி தான் எல்லாமே பண்றா அப்படின்றது. நந்தினியும் வந்து குந்தவை வந்து நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் தான் கெடுத்துக்கிட்டு இருக்கான்றதும் தெரியும். சோ ரெண்டு பேருமே ஒரு போட்டி பொறாமையோட நல்ல விதமா பேசுவாங்க, நல்ல விதமா நந்தினி அப்படின்னு சொல்லுவாங்க, இவளும் குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு பராட்டியர் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பேசிக்கிறதுல பல டபுள் மீனிங், அந்த டைலாக்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவ்வளவு, அதுதான் அங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்.
அதுதான், அது படிக்கும் போதே நம்மளுக்கு அது ஒரு கூஸ்ப மொமெண்ட் மாதிரி தானே இருக்கும். அது இது பார்க்கும் போது எனக்கு அந்த படிச்ச ஒரு டைலாக்ஸும் அப்படியே வந்து 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 போச்சு அது. சோ அந்த மாதிரி ஒரு மொமெண்டா இருந்துச்சு அந்த ஒரு அந்த ஃப்ரேம் மட்டும். சரி, கடைசியில் ஐஸ்வர்யா இறந்துருவாங்களா படத்துல? இல்ல இல்ல மணிரத்னம் அட்ரஸ் தரேன், போயிட்டு கேட்டு வந்துரு அவர்கிட்ட. இல்ல விக்ரம் தான் இறப்பாரு. ஒரு வாரம் வெயிட் பண்ணி சும்மா நடுவுல போட்டு ஐஸ்வர்யா செத்துருவாங்களா? ஒரு சம்மதம் இருக்கிறதா வந்து மீடியால பரவனது. அது நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பரவாயில்ல, நல்லதே நடக்கட்டும். சினிமா பட்டிக்கு நல்லா இருக்காரு தான், இப்போ அது போதும் விடு.